ஏய் முத்துராமா, ஏய் என்ன மொட்டையின காணோம்? தெரிலல, எங்கே போனான்னு தெரில, வருவான். இல்லை அவனுக்கு இன்றைக்கி ஒளியும் ஒளியும் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? இல்லை அவனுக்கு தெரிலனாலும் அவன் பஞ்சாதிக்கு தெரியும். இல்லை ஆமாம், அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஏ வள்ளியக்கா, ஏன் சாரதா கண்ணும் ஏன் வரல? ஏன் அவன் வந்துடுவா, அவளுக்கு தெரியல இன்னைக்கு ஒளியும் ஒளியும் இருக்குன்னு. ஏ பிள்ளைகளா, என்ன எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு ஒன்றும் போடலை? பாட்டி, ரெண்டு பாட்டு தான் பழைய பாட்டு, ரெண்டு பாட்டு புது பாட்டு போடுவாங்க. இப்போ புது பாட்டு போட்டிருக்காங்க, அடுத்தது பழைய பாட்டு தான் போடுவாங்க. இல்லை முத்துராமா, என்ன தலைவர் பாட்டு ஒன்றும் போடலை? ஆமாம்ல, என் பையன் சொன்ன மாதிரி பழைய பாட்டில் ரெண்டு புது பாட்டில் ரெண்டு போடுவாங்கன்னு நினைக்கேன். எங்கே இவ்வளோ ஒரு தீயும் காணும்? ஏ சரசு, என்னடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்து இங்கே உட்காந்துருக்க? ஏய் வாடி, உனக்காக தான் அப்பமே வச்சு காத்திருக்கேன், அவள் வரலையா? நான் உன் வீட்டில் போய் உன்னை பார்த்துட்டு வரேன்டி. ஏய் நான் தான் அங்கே வந்துட்டேனே, வந்து உட்காரு. ஏ சரசு, பெத்தலை வச்சிருக்கியா? இல்லடி, வர்ற அவசரத்தில் மறந்துட்டேன். நானும் எடுத்துட்டு வர மறந்துட்டேன்டி. சரி வா, பாட்டு முடிஞ்ச உடனே போய் வாங்கிக்கலாம். சரிடி. இல்லை இல்லை, வாத்தியார் பாட்டு போட்டாம்ல, நான் தான் சொன்னேனால வாத்தியார் பாட்டு எப்படியும் போட்டுருவான்னு. ஏய் பாத்தியா, எம்ஜிஆர் பாட்டு போட்டுட்டான். ஆ மாடி, நான் கரெக்டாக வந்துட்டேன், ஆனால் அவளை தான் காணும். அவளும் இப்போ சீக்கிரம் வந்துடுவா. ஏய் சீக்கிரம் வாடின்னா கேட்கியா? பாரு பாட்டு போட்டுட்டான். ஐயோ எத்தனை பாட்டு போச்சு தெரியலையே. ஏத்தே இப்போ தான் போட்டிருப்பாங்க, கவலைப்படாதீங்க. பேசாதடி, அப்பமே வா போகலாம் அப்படின்னு கேட்டியா? நான் என்னத்தை பண்ணுறது, வர்ற வழியே அறந்து தூங்கிட்டான், அவனை தூக்கிட்டு வர வேண்டாமா? நீ வீட்டில் இருந்திருந்தாலே போதும், நான் அதுவும் வந்து பார்த்துட்டு போயிருப்பேன். ஏத்து எனக்கும் ஒளியும் ஒளியும் பார்க்கணும்னு ஆசை தானே. சரி சரி, போய் உட்காந்து பாரு, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா மிச்சம் இருக்கிற பாட்டும் முடிஞ்சிடும். இந்த அத்தைக்கு வேற பொழப்பு இல்லை, எதை பார்த்தாலும் நசு நசுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏய் என்னடி எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன், ஏ ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஏண்டி எவ்வளோ நேரம் காத்து இருக்கிறது, சீக்கிரம் வர மாட்டியா? ஏய் நான் அப்பமே கிளம்பிட்டேன்டி, என் மருமவா பண்ண வேலை. சரி சரி சீக்கிரம் வந்து உட்காரு. ஏய் அப்பமே போட்டானா? இல்லடி இது ரெண்டாவது பாட்டு. ஐயோ ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சா? ஏய் காயத்ரி என்ன இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லைக்கா, பையனை தூங்க வச்சுட்டு வந்தேன், அவனும் வரேன்னா, அதான் அவனை தூக்கிட்டு வர லேட்டாச்சு. ஏக்கா பாட்டு முடிய போதா? ஏய் இல்லை இது ரெண்டாவது பாட்டு தான் போட்டிருக்கேன், இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு. ஏ வள்ளியக்கா சாரதாக்கா வரலையா? வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கேன், போச்சு பாட்டே முடிய போகுது. சீக்கிரம் ஐயா சீக்கிரம் ஐயான்னு காதுகளையே கத்துனா கேட்டியா? இங்க பாரு பாட்டே முடிய போகுது. ஏய் பாட்டு முடிஞ்சா அடுத்த பாட்டு வரண்டி, அது கேக்கடி உப்பாரி வைக்க. ஐயா நான் மட்டும் வந்திருந்தாவது அப்பமே வந்திருப்பேன், உன்னையும் சேர்த்து கூட்டு வந்து ஆடி ஆடி அசைஞ்சு வர. ஏய் இது மொத பாட்டு தாண்டி, இன்னும் மூணு பாட்டு நாலு பாட்டு உண்டு. உண்டு உண்டு, டிவி கம்பெனி உங்க அப்பன் தானே வச்சிருக்கான், அவன் சவுரியத்துக்கு பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். ஏண்டி அந்த டிவியை மதிக்கிற அளவுக்காவது புருஷனை மதிக்கடி. அதிகமா கேக்கு ஆமா, அவ போற இடம்லாம் அப்படிதான் இருக்கான். ஆமால மொட்டையும் எப்படிதான் சமாளிக்கான்னு தெரியல. இயலாத அவன் பாடம் பஞ்சாதி பாடு, உனக்கு ஏன் கவலை? அதானே இதுல ஏன் பொழப்பே பெரும் பொழப்பா இருக்கு, இதுல வேற நான் அவனை பத்தி கவலைப்படுறது. இந்த பாரு இப்படியே கத்திக்கிட்டு இருந்த இருக்கிற மூணு பாட்டை முடிஞ்சு போவோம், அப்படியே வீட்டு கிளம்ப வேண்டிதான். ஒழுங்க போய் பாட்டை உட்காந்து பாரு. சண்டை போட்டு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஆமா இல்லனாலும் நிம்மதி இல்லாம தான் அலையறா. ஆமா உன்ன கட்டிட்டு நான் எங்க நிம்மதி அலைய? இல்லைனாலும் மிட்டா மிராஸ் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீ சொன்னாலும் சொல்லணும்னாலும் என்னெல்லாம் மிட்டா மிராஸ் கூட கல்யாணம் பண்ண ரெடியாக தான் இருந்தாங்க. ஏன் நேரம் உன்னை கல்யாணம் பண்ணால் மிட்டா மிராஸ் கூட மிட்டாய் விற்க தான் போனோம். என்ன டிவிக்கு முன்னாடி சவுண்டு கம்மியாக இருக்கு, நமக்கு பின்னாடி சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கு. ஏக்கா ஏ சாரதாக்கா வந்துட்டாவே, அதான் இவ்வளோ சத்தம். அதானே பார்த்தேன், டிவி சவுண்டு கூட நம்ம காதில் விழாத அளவுக்கு சவுண்டாக இருக்குன்னு பார்த்தேன். அவைய போராடம் என்னைக்கு சத்தம் இல்லாமல் இருந்திருக்கு. அவைய வீட்டுக்கார்ட்ட கலந்து கட்டிக்கிட்டு இருக்காவே, நீங்கள் கொஞ்சம் கூப்பிடுங்க. ஏய் சாரதா. ஏய் வாடி பாட்டு முடிய போகுது. என்ன வழி சொல்ற, பாட்டு முடிய போதா? இது கடைசி பாட்டா? ஆமாடி இதுக்கப்புறம் ஒரு பாட்டு தான் போடுவேன், சீக்கிரம் வந்து உட்காரு. நல்ல வேலை எம்மா வள்ளி, நீ நல்லா இருப்பமா? ஏ மொட்டையா என்ன ஒரே சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஏல நீ இங்க தான் உட்காந்துருக்கியா, அசௌ இல்லாம வந்து உட்காந்துருக்க. அப்புறம் உன் பஞ்சாதி மாதிரி ஊரே கூட்டிட்டு வர முடியும்? என்ன பண்றது, நான் ஒரு ரேடியோ செட்டெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது ஊரெல்லாம் சவுண்ட் விட்டுட்டு தான் வரும். இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம், யாராவது தெரியுமா? ஆனால் உன் பஞ்சாதி மட்டும் தனியாக தர்றா பரல.
ஆமால சாரதா வந்தாதான் அந்த ஏரியா களை கட்டுது. ஏல ஒளியும் ஒளியும் பார்க்க வந்தீங்களா இல்ல என் பஞ்சாதி பத்தி புகழ வந்தீங்களா? மூடிக்கிட்டு பாட்டை கேட்க விடுங்களேன். ஏல செல்வராஜி மாப்பிள்ள செம கடுப்புல இருக்கான். ஆமால வாத்தியார் பாட்டை கேட்டதாம்ல மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கு. ஏ காயத்ரி என்ன முகம் தூங்கிட்டானா? ஆமா சாரதாக்கா வரும்போதே தூங்கிட்டு தான் இருந்தான். நாங்கள் கிளம்புறதை பார்த்துட்டு நானும் வரேன்னு அழுதான். சரின்னு கூட்டு வந்து வந்தவொடனே தூங்கிட்டான். இந்தா என் வீட்டில் ஒன்றும் அப்படி தான் சொல்லிச்சு. நான் வந்து முழிச்சிருப்பேன் இன்னைக்கு. இங்கே வந்து பார்த்தா பாரு தூங்கிட்டு இருக்கு. போகும்போது என் புருஷனை தான் தூக்கிட்டு போய் சொல்லணும். ஆமாக்கா நானும் தூக்கிட்டு தான் போனோம். வரும்போது என் மௌனை தூக்கிட்டு நடந்து வந்ததுக்கு விரசம் நடந்துவா விரசம் நடந்துவான்னு அவசரப்படுத்திச்சு. போகும்போது என்னென்ன சொல்ல போதோ அதுகளுக்கு வேறு பழப்பு கிடையாது. வெத்தலை பெட்டியை தூக்கிட்டு டெங்கு டெங்கு நடந்து வந்துடுறேன். பிள்ளையை தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து வர்றது எவ்வளோ கஷ்டம். போகும்போது ஏதாவது சொல்லிச்சுனையே பிள்ளையை தூக்கி அது கையில் கொடுத்துரு. கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்து அட்டை அப்படின்னு. இல்லை சாரதா சும்மா நடந்து வரும்போது வர்ற வெள்ள இறடி உள்ள பார்த்துச்சு. இல்லை என் மௌனை வேறு கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து உண்டு கிடப்பாங்க. உலட்டண்டி அப்போ தானே கஷ்டம் தெரியும். அது மட்டும் விழுந்தா பரவாயில்லையே. என் மௌனம்லாம் சேர்ந்து கீழே உழுந்து கிடப்பான். ஆமாம் அதுவும் சரிதான். இல்லை ஏ இதுதான் கடைசி பாட்டாக இருக்கும். ஏ ஆமாடே இந்த பாட்டு தான் கடைசி பாட்டு. இல்ல ஆமா இது அஞ்சாவது பாட்டு. இன்னைக்கு அஞ்சு பாட்டு போட்டாம்ல. ஆமா இன்னைக்கு விளம்பரம் அதிகமா போடல. அப்ப விளம்பரம் போடலன்னா அஞ்சு பாட்டு போடுறான். இல்ல ஆமா விளம்பரம் போட்டானா ஒரு பாட்டோட டைமே போயிருது. இல்ல என்ன என்ன இதுக்கப்புறம் என்ன போடுவான்? இதுக்கப்புறம் ஒன்னும் கிடையாதுல. சேனல் மாறிடும். என்ன சேனல் மாறும்? இதே சேனல் தாம்ல. ஆனா என்ன ஹிந்தில ஓடும். அதுல படம் போடுவானா? பாடெல்லாம் ஒன்றும் ஓடாது. செய்தி போடுவான். செய்தியா? ஆமால செய்தியில கச்சமஞ்சா கச்சமஞ்சா கத்திட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் தமிழ்ல எப்ப போடுவான்? இதுக்கப்புறம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் போடுவாம்ல. ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் போடுவானா? ஆமால. ஏய் முடிஞ்சிருச்சுடி. ஏ ஆமா ஏ முடிச்சுட்டானே. ஏய் அஞ்சு பாட்டு போட்டான்லாடி. ஏல அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஏய் காயத்ரி எங்கே போகலாம்? இந்தா வரேன். ஏ காயத்ரி ஏ பிள்ளைய வேணாம் இங்கே படுக்க வச்சுட்டு போ. வேணாம் வள்ளி அவன் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டான். நான் கீழே போட்டாலே அம்மா எங்கள் அம்மாங்கன்னு தேடுவான். அப்புறம் நீ நைட்டு கிடந்து தூக்கிட்டு வரணும். ஏ பத்திரமா பெரியவியா இல்லை கூட வரட்டா? இல்லை வள்ளி அதான் அத்தை இருக்காவல்ல நான் போயிடுவேன். சரி பார்த்து போ கீழே கல்லு கல்லு கிடக்கும். சரி வள்ளி நான் பார்த்துக்கிறேன். ஏய் சரி நாளைக்கு பார்ப்போம். இந்தா இருடி நாங்களும் கிளம்ப வேண்டிதான். ஏய் பத்மா ஏ எந்தி இந்தா கூப்பிட்டாவல்ல. சரி வள்ளியக்கா நானும் போயிட்டு வரேன். ஏழை ஏவள் செல்வராஜ் இல்லை வா போவோம். ஏம்மா ஏ நீங்கள் போங்க நான் பின்னாலே வரேன். இல்லை சீக்கிரம் வந்துடு. நான் வந்துடுறேம்மா நீங்கள் போங்க. ஏ சாரதா ஏ சுரேஷவனை உள்ளே படுக்க வைக்கிறியா? ஏ வேணாம் வள்ளி இவன் படிக்கல மோளுவான் வீடெல்லாம் ஆசை பண்ணிடுறான். ஏன் மகன் சின்னவனும் மோளை தான் செய்வான். ஏன் அதில் என்ன இருக்கு? வேணாம் வள்ளி இந்த அவங்க அப்பா இருக்காரு அவரே தூக்கிட்டு வந்துடுவாரு. ஏம்மா சாரதா கருக்கல்ல எதுக்கு தூக்கிட்டு அலையணும்? பெசமங்க படுக்க வை காலையில் வந்து எழுப்பி கூட்டு போ. வேண்டானே என் வீட்டுக்காரு அதான் தூக்கிட்டு வந்துடுறாரு. இந்தா சொல்லியா குத்துக்கல மாதிரி நிற்க. ஆமாப்பா நானே தூக்கிட்டு போயிடுவேன். மனுஷனால கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியலாம். நீ வேற வள்ளி இந்த மனுஷன் எதுக்கு எடுத்தாலும் புலம்பல் 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 தான். எது பார்த்தாலும் புலம்பிட்டு தான் இருப்பான். இவனை நீ கண்டுக்காத பாருமா உன் முன்னாடியே என்ன மதிக்கலாம் மதிக்கலையான்னு பாரு. ஏ சாரதா நீயும் அண்ணன் சொல்லுற மாதிரி தான் நடந்துக்கிறேன். அண்ணனை நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறது முதல்ல நுப்பாட்டு. நான் என்னத்த பண்ணுறது வள்ளி இப்படியே பேசி பேசி பழகிருச்சு. பாருமா அப்பமும் சரின்னு சொல்கிறாளான்னு பாரு. நான் என்ன பண்ணுறது பழகிருச்சு இதே தான் சொல்கிறான். வள்ளி இந்த ஆள் பேசுகிறதெல்லாம் கண்டுக்காத இவர் இப்படித்தான். ஏண்டி நான் இப்படின்னா நான் பைத்தியமா? ஓ அதை வேற தனியாக சொல்லணுமா? சரி சரி அம்மா சண்டை போடாதுங்க. இல்லை மரிமுத்து கொஞ்சம் கம்முன்னு இரு. முத்துராமா நீயே பாரு எப்படி பேசுகிறா பாரு. ஏம்மா நீ வீட்டுக்குள்ளே வச்சு என்னாலும் பேசிக்க. வெளியில் அவனை கொஞ்சம் நல்லபடியாக நடத்து. சரிண்ணே இனிமேல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். அப்படி தாம்மா நீயே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்க. சரிண்ணே நான் என்ன மாட்டிக்கிறேன். சரி நான் வரேன். சரி வள்ளி போகிற வழியில் பார்த்துப்போ முள்ளெல்லாம் கிடக்கும் நல்ல மண் பாதையிலோடி போங்க. ஏம்மா அது எதுக்குமா அவட்ட சொல்ற? என்கிட்ட சொல்லுமா? என்னைய அவங்கிட்ட சொல்லணும்? ஏம்மா உன்னையும் பையனையும் நான் தானே கூட்டு போறேன் அதான் என்கிட்ட சொல்ல சொன்னேன். அதானே சரி வள்ளி சரிண்ணே நான் வரேன். சரிம்மா பார்த்து பத்திரமா போங்க. சரி பசங்களா உள்ளவே படுங்க. சரிப்பா.